வணக்கம் நண்பர்களே. நேற்றைய தினம் ஊடகத்தில் ஒரு செய்தி ஒன்றை பார்த்திருந்தேன். அந்த செய்தியில் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், சீனா கப்பல் இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, இதனால் இந்திய உளவு பிரிவினர் அச்சத்தில் இருக்கிறார்கள் என்பது போல அதனுடைய தலையங்கமானது அமைந்திருக்கிறது. ஆனால் அங்கே பதிவில் நிச்சயமாக அந்த சீன கப்பலினுடைய நவீனமயப்படுத்தப்பட்ட கப்பல், அங்கே எத்தனை பேர் பயணிக்கலாம், அங்கே இப்போ எந்தெந்த ஆயுதங்கள் இருக்கலாம், இவ்வாறான தொழில்நுட்பம் இவற்றை பற்றி தான் அந்த அண்ணன் பேசிக் கொண்டிருக்கின்ற சிறப்பு. அந்த அண்ணனில் எந்த தவறும் இல்லை, ஆனால் அந்த ஊடகம் இவ்வாறான ஒரு தலையங்கத்தை வைத்து வெளியிட்டிருக்கிறது. அதே வேளையில் தான் நான் நினைத்துக் கொண்டேன், இந்த விடயத்தை நிச்சயமாக பேச வேண்டும். ஏன் என்று சொன்னால், எமது ஈழத்தமிழர்களையும் ஏன் உலகத் தமிழர்களையும் ஒரு பதட்ட நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த ஊடகங்கள் நினைக்கிறது. அதை வைத்துக் கொண்டு தங்களுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருப்பதாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை நேரடியாக ஒரு சாமானியனாக ஒரு மனிதனின் உடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை மேற்கொள்கின்றேன். ஆகவே இதில் சொல்லப்படுகின்ற விடயங்கள் என்னவென்று சொன்னால், அங்கே இந்தியாவானது ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு போன்றும், அதே போல சீனாவானது ஈழத்தமிழர்களுக்கு எதிரியை போன்றும் ஒரு பிம்பமானது கட்டமைக்கப்படுகிறது. இது அரசியல்வாதிகளால்தான் இது பெருமளவில் அந்த விடயங்கள் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றளவும் இந்தியா தான் ஈழத்தமிழர்களுக்கு உதவி செய்ய போகிறது, இந்தியாவை கைவிட்டு விடாதீர்கள், ஏனென்று சொன்னால் இலங்கைக்கு அருகே இருக்கின்ற மிகப்பெரிய கண்டமாக இந்தியா இருப்பதனால் அவர்களை தாண்டி ஈழமானது அமைந்துவிட முடியாது என்று குறிக்கொண்டிருக்கிறார்கள். நான் இங்கே பகிரங்கமாக சொல்கின்றேன், இந்தியா ஒரு புடுங்கி வைக்காது ஈழத்துக்காக என்பது உண்மை. இதுதான் உண்மை நண்பர்களை. இந்த விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், இதற்கு கூட வருவார்கள். அங்கே நான் ஒரு கடந்த ஒரு விலைக்காட்சி கூட அண்ணன் ஏகலைவனுக்கு ஒரு பேட்டி ஒன்றை வழங்கியிருந்தேன். அதில் சில கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்கள். என்னவென்றால், ஜீவன் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக செயற்படுகிறார், இவரை எல்லாம் நீங்கள் அழைத்து விலைக்காட்சியில் பேட்டி காண முடியுமா என்று. நான் சொல்கின்றேன், நான் சொல்வது அனைத்துமே உண்மையில் ஈழத்தில் நடந்த உண்மைகளையும் வரலாறுகளையும் எடுத்து வைக்கின்றேன். இந்த வரலாறுகளை பார்த்து வருகின்ற வேளையில் எந்த சார்ந்து இந்தியா நமக்கு உதவி செய்ய போகிறது என்கிற கேள்வியை முன்வைக்கிறேனே தவிர, இந்தியாவை நான் அங்கே தூற்ற வேண்டும், இந்தியா காலத்திலும் நம்ம ஈழத்தமிழர்களுக்கு உதவி செய்யாது, அவ்வாறான கேள்வியை முன்வைத்தீர்களாக இருந்தால் இந்தியாவால் ஒன்றே புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவால் ஈழத்தமிழர்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்க முடியும், தனிநாடு அமைத்துக் கொடுக்க முடியும், அதில் மாற்றுக்கத்து இல்லை. ஆனால் செய்ய மாட்டார்கள் என்பதைத்தான் நான் இங்கே வைக்கின்றேன். என்னென்னு சொன்னால், வரலாறுகள் அவ்வாறு தான் கூறுகிறது. நீங்கள் இங்கே ஒன்றே புரிந்து கொள்ள வேண்டும், ஈழத்தமிழர்களும் உலகத்தமிழர்களும் ஒன்றே புரிந்து கொள்ளுங்கள். ஈழத்தில் முதல் முதலாக தமிழர்களை இனப்படுகொலை செய்த நாடு இந்தியா. இதை நான் பல தடவை பதிவு செய்திருக்கின்றேன். சிலருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் இதுதான் உண்மை நண்பர்களே. ஏறக்குறைய 25,000 மக்களை கொன்றொழித்திருக்கிறார்கள் இந்திய இராணுவம், அதாவது அமைதிப்படை என்று சொல்ல வந்த இராணுவத்தினர் ஈழத்தமிழர்களை கொன்றொழித்திருக்கிறார்கள், கற்பழித்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தளவில் இங்கே பகிரங்கமாக சொல்வேன், சிங்கள இராணுவத்திற்கே இந்த கற்பழிப்பு, கொலை, கொள்ளை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தது இந்திய இராணுவம் தான் என்ற பகிரங்க குற்ற சட்டையும் இங்கே நான் முன்வைக்க தயங்குவதில்லை. ஆகவே இந்த விடயங்களை பார்த்துக்களாக இருந்தால், இந்திய இராணுவம் எங்களை வந்து பாதுகாக்க வந்து தமிழர்களின் மீது பற்றுக்கொண்ட இராணுவம் என்று வந்திருந்தால் ஈழத் தமிழர்களை கொன்றளித்திருக்க முடியுமா? அப்படி என்று சொன்னால், இது சரி ஒரு பக்கமாக வைத்து விடுங்கள், 25,000 பேர் என்பது எமது இன்றைக்கு ஐநாவில் பேசுகின்ற அமைப்புகளாக இருக்கட்டும், அல்லது ஏனைய நபர்களாக இருக்கட்டும், இந்தியாவில் சோனியா காந்தி குடும்பத்தை தூக்கில் போட வேண்டும் என்று எவரும் இதுவரைக்கும் கூக்குரல் இட்டதாகவோ, அல்லது இந்தியாவில் இருந்து வந்து பேசிய அரசியல்வாதிகள் கூட ஐநாவில் இந்த விடயம் சார்ந்து பேசியிருப்பார்களா என்றால், இல்லை நண்பர்களே, எவரும் இதை பேசவில்லை. ஆனால் இலங்கை அரசை நிச்சயமாக கைது செய்ய வேண்டும், 1.5 கோடி தமிழர்களை கொண்டு விட்டார்கள், அவர்களை கொலை செய்ய வேண்டும், அவர்களை தூக்கில் போட வேண்டும், அது தமிழர்களுக்கான நீதி கோர வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக பேசுகிறார்கள். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதில் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் நீங்கள் நினைத்து பாருங்கள், 25,000 தமிழ் மக்கள் என்பது சொற்பமாக போய்விட்டது, 1.5 லட்சம் மக்களை கொன்றொழித்தது பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. எனக்கு ஒன்றே புரியவில்லை, ஏன்னு சொன்னால் 25,000 மக்கள் ஏதோ அவர்கள் ஏதோ ஒரு பொருட்டு இல்லை என்பது போலும், 1.5 லட்சம் மக்கள் தான் பொருட்டு என்பது போல் பேசுவது தமிழர்களுக்கு அழகாக இருக்கிறதா? என்னுடைய தனிப்பட்ட கருத்து இங்கே, என்னுடைய மனதில் எழுகின்ற கேள்வி, ஈழத் தமிழர்களை அழித்த இந்தியாவுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஐநாவில் சொல்லாவிட்டால், நீங்களும் இந்தியாவினுடைய அடிவெரடிகளாக, இந்தியாவினுடைய உளவு பிரிவினருக்கு வேலை செய்பவர்களாகத்தானே இருக்கிறீர்கள் என்ற கேள்வியும் எழுகிறது அல்லவா? ஆகவே இந்த கேள்வியை மக்கள் நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பின்பாக நீங்கள் பார்த்துக்களாக இருந்தால், கடந்த 2009 இந்தியா முன்னின்று இந்திய இராணுவத்தினர் அங்கே ஈழத்துக்கு வந்து நின்று கூட விடுதலை போராட்டத்தில் நமது விடுதலை புலிகளோடு எதிர்த்து இலங்கை அரசோடு சேர்ந்து நின்று போராடினார்கள். அந்த ஒரு சில பதிவுகள் கூட பார்த்திருந்தேன், அங்கே இந்திய இராணுவத்தினர் இறந்த உடல்கள் கூட மீண்டும் இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சில பதிவுகளை பார்த்திருந்தேன். அத்தோடு இலங்கை அரசுக்கு ஆயுதங்கள் வழங்கினார்கள், பயிற்சிகள் வழங்கினார்கள். ஏன் என்று சொன்னால், விடுதலை போராட்டத்தை அழிக்க வேண்டும், ஈழத் தமிழர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடாது என்றளவு நீங்கள் ஒன்றி பார்த்துக் கொள்ள முடியும். அண்ணன் அண்டன் பாலசிங்கம் அவர்களுடைய பதிவு, காணொலிகள்
இன்றளவும் பலக்காட்சியில் இருக்கிறது. அங்கே அவர் சொல்லுகின்ற விடயத்தை பாருங்கள், நாங்கள் நோர்வேவுடன் அவர்களுடைய ஒரு தலைமையுங்கள், நாங்கள் இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் இணங்கினோம். அங்கே இலங்கையும் தமிழ் எங்களுடைய நாடும் அங்கே போராட்டத்தில் அந்த விடயங்கள் சார்ந்து எமது சமாதானத்தை சார்ந்து நாங்கள் பேசுகின்ற வேளையில் அங்கே வந்த நாடுகள் யார் என்றால் அமெரிக்கா உள்ளே வந்தது, சீனா உள்ளே வந்தது, இந்தியா உள்ளே வந்தது, மற்றும் ஏனைய நாடுகள், ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் உள்ளே வந்து போராட்டத்தை கைவிடுங்கள், ஒரு நாட்டின் கீழ் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், அங்கே உங்களுடைய ஆயுத போராட்டம் தேவையில்லை என்பது போல பல நாடுகள் அங்கே திணித்திருக்கிறது. ஆனால் இந்த நாடுகளைத்தான் எமது அரசியல்வாதிகள் இன்றளவும் எமது மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் தான் உங்களுக்கு விடுதலை பற்றி தரப்போகிறார்கள் என்று. ஆகவே நாங்கள் ஏற்கனவே வரலாற்றில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, இந்தியா எக்காலத்திலும் நமக்கு ஆதரவாக செயல்படவில்லை, மீண்டும் ஏன் இந்தியா தான் இது செய்ய போகிறது, இந்தியா தான் செய்ய போகிறது என்று நீங்கள் கூறுவதற்கான காரணம் என்ன? இங்கே பேசுகின்ற அனைத்து அரசியல்வாதிகளையும் பார்த்தீர்களாக இருந்தால், கடந்த தமிழ் தேசிய போராட்டத்தில் ஈழ விடுதலை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் அங்கே ஈழத்தில் வாழ முடியாது, தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் சென்று தஞ்சம் கோரி தங்கள் உயிரை காப்பாற்றிவிட்டு தலைவரால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு மீண்டும் இலங்கைக்கு வந்தவர்கள் தான் இவ்வாறு பேசிக் கொண்டிருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் உயிரை காப்பாற்றிய இந்தியாவுக்கு இன்றைக்கும் நன்றி கடனாக வாழை ஆட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இங்கே முன்வைக்கின்றேன். நிச்சயமாக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்தியா ஈழத்தமிழருக்கு உதவி செய்ய முடியும், ஆனால் செய்ய மாட்டார்கள். சரி, நாங்கள் மீண்டும் இந்த போர்க்கப்பல் விடயத்துக்கு வருவோம். இப்பொழுது சீன போர்க்கப்பல் வருகிறது, இந்தியா பயப்படுகிறது. நான் இங்கே கேட்கின்றேன், எங்காவது இந்திய அரசு, இந்திய புலனாய்வுத்துறையினர் அல்லது இந்தியாவுக்கு சார்பான அரசியல்வாதிகள் சொல்லி இருக்கிறார்களா, ஐயா நாங்கள் பதறுகிறோம், சீனா இலங்கைக்கு வருகிறது, பதறுகிறோம் என்று எவராவது ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார்களா? எவரும் இல்லை நண்பர்களே, அதுதான் உண்மையும். ஏனென்று சொன்னால் இந்தியா சீனாவை பார்த்து பயப்படுவதில்லை, அவர்கள் நண்பர்கள் என்பதை இங்கே நான் பதிவு செய்கின்றேன். ஆனால் எமது அரசியல்வாதிகள் எமது மக்களை இன்றளவும் இந்தியாவை நம்ப வைக்க வேண்டும் என்கின்ற செயற்திட்டத்தில் என்கின்ற ஒரு அஜெண்டா அவர்களிடம் கையளிக்கப்பட்டிருப்பதால் அதற்கு அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களையும் அந்த பதட்டத்தில் உங்களை வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் என்பதுதான் இங்கே நான் பகிரங்கமாக கூறுகின்றேன். அதற்கான ஆதாரம் இந்த ஒரு காணொலி பதிவு இருக்கிறது, சற்று பாருங்கள். நண்பர்களை பார்த்தீர்களா, மோடி அவர்கள் சீனாவையும் ரஷ்யாவையும் இருக்க கைரங்களை பற்றி கொண்டு அவர்களுடைய ஒரு மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக இந்த பதிவை பார்க்க முடிகிறதா இல்லையா? இதுதான் உண்மை நண்பர்களே. இப்பொழுது அங்கே ஒரு இன்னொரு அரசியல், பூகோள அரசியலில் இன்னொரு பக்கமாக அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். சீனா, இந்தியா, ரஷ்யா மற்றும் அங்கே இருக்கின்ற ஏனைய நாடுகள் அனைத்தும் இணைந்து கீழத்தையத்தை, அதாவது ஏற்கனவே இங்கே அமெரிக்கா தான் உலக நாடுகள் எல்லாவற்றையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. ஆனால் இப்பொழுது இவர் தங்களுடைய கட்டுப்பாட்டில் ஏனைய நாடுகளை, இந்த கீழத்தைய நாடுகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மறைமுக திட்டம் இங்கு இயங்குவதாக இங்கே என்னுடைய கருத்து கணிப்பு இருக்கிறது. நீங்களும் அதை பற்றி சிந்திக்கலாம். சரி தம்பி, இந்தியாவும் சீனாவும் நண்பர்களாக இருக்கட்டும், அப்படி என்றால் எமக்கு ஈழமானது எப்பொழுது கிடைக்கும் என்று கேட்டீர்களாக இருந்தால் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை இங்கே முன்வைக்கின்றேன். ஒன்றில், சர்வதேச அழுத்தத்தின் மூலம் ஈழம் தனி நாடு கிடைக்குமே தவிர, இல்லை என்று சொன்னால் போராட்டத்தின் மூலம் தான் ஈழம் கிடைக்குமே தவிர ஏனைய விடயங்களால் கிடைக்காது என்பது என்னுடைய கருத்து. ஒருவேளை இலங்கையில் இருக்கின்ற இளைஞர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தமிழர்களுடைய நிலைமைகள், தமிழர்கள் இந்த நாட்டினுடைய பூர்வகுடிகள் என்பதை விளங்கிக் கொண்டு, தமிழர்கள் நீங்கள் உங்கள் நிலப்பரப்பில் வாழுங்கள், சிங்களவர்கள் நாங்கள் எங்கள் நிலப்பரப்பில் வாழ்கிறோம், இரண்டு தேசமாக தாங்கள் உணர்ந்து கொண்டார்களாக இருந்தால் நிச்சயமாக அதற்கும் சாத்தியம் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு, நண்பர்களே இந்த பூச்சாண்டித்தனத்தை இவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். எதையும் நம்பாதீர்கள். இந்தியா எக்காலத்தையும் கூறவில்லை நாங்கள் சீனாவை கண்டு பயப்படுகிறோம் என்று. அதே வேளையில் இந்த போர்க்கப்பல் இலங்கையை நோக்கி வருகிறது, அங்கு எந்த பயமும் இல்லை. ஏன் என்று சொன்னால் இலங்கையில் அவர்கள் சீனாவுக்கு என்று 99 ஆண்டுகள் அவர்கள் குத்தகை கொடுத்திருக்கிறார்கள். அந்த நிலப்பரப்பை சீனாக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படி என்று சொன்னால் சீனாக்காரன் கப்பலை கொண்டு வரலாம், விமானத்தை கொண்டு வரலாம், ஏன் ராணுவ படை கூட கொண்டு வரலாம். இந்த பொது விடயம் தெரியாமல் இந்த ஊடகவியலாளர்கள் ஒரு தவறான கருத்தையும் தவறான பதட்டத்தையும் தவறான விதத்தில் செய்திகளை பரப்புகின்ற தன்மையில் இந்த ஊடகங்கள் செயல்படுகிறது. இவற்றை நம்பாதீர்கள் நண்பர்களே. இங்கே இந்தியாவும் சீனாவும் நண்பர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எமது அரசியல்வாதிகள் எங்களை வைத்துக் கொண்டு இந்த பதட்ட நிலையை உருவாக்கி கொண்டு தங்கள் அரசியலை நகர்த்தி கொண்டு செல்கிறார்கள். ஏறக்குறைய 13 ஆண்டுகள் எங்களுடைய ஆதாரங்கள் அனைத்துமே இருக்கிறது. இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றதற்கான பதிவுகள், காணொலிகள் எல்லாவற்றும், எல்லா விடயங்களும் இன்றளவும் இருக்கின்ற வேளையிலும் உலக நாடுகள் எதுவும் இன்றைக்கு ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த நாடுகள் வந்து எமக்காக செய்யும் என்று? அவ்வாறு இல்லை நம்பிக்கை. அவர்கள் எம்மை வைத்துக் கொண்டு பகடைக்காயாக வைத்துக் கொண்டு தங்களுடைய நலங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். தவிர
நாங்கள் தான் நாங்கள் தமிழர்களாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எமக்கான விடுவை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் ஒற்றுமையாக இனத்தினுடைய விடுதலைக்காக நீங்கள் ஒன்று சேரும் வரையில் எமக்கான விடுதலை என்பது சாத்தியம் இல்லை. நீங்கள் ஒற்றுமையாக சேப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு நண்பர்களை இலக்கொண்டுதான் இனத்தின் விடுதலை. மீண்டும் இன்னும் ஒரு பதவி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பண்ண ஜீவன். போரில் வெற்றி முரசம் முழங்கும் புலிகள் கழுத்தில் மாலை கொலுங்கும்.